ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி சுவையான தக்காளி சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம போட்டிருந்த மாதிரி இடியாப்பம் இருக்குங்களே, அந்த இடியாப்பத்தை வச்சு தக்காளி போட்டு சேவை மாதிரி பண்ணலாம். அது இடியாப்பம் செஞ்சுட்டு அதை எடுத்து ஒட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு அதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் மாதிரி சுற்றி விட்டுருங்க, முறுக்கு மாதிரி இதுக்கு புளியக்கூடாது. இந்த ரோல் மாதிரி சுற்றி விட்டு அந்த இடியாப்பத்தை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு அதை உதுத்து விட்டுக்கோங்க. ஆறுன பின்னாடி உதுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்க, அதை அப்படியே எடுத்து கொட்டிட்டு உதிரி உதிரியாக பண்ணிக்கணும். நீங்கள் அந்த சூடாக இருக்கும் போதே அது மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா அது வந்து தனித்தனியாக வந்துடும், நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் போட்டு எண்ணெயில் தாளிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கடலைக்கொட்டை கூட போட்டுக்கலாம். நீங்கள் ரெண்டு வெங்காயம், கொடமிளகா, பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நூடுல்ஸ் டேஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக நான் குடமிளகாய் போட்டிருக்கேன். அது அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப மசாலாலாம் தேவையில்லை, நார்மலாக இருந்தால் போதும். மூணு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி அதையும் போட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா சேர்த்து அரைச்சி விட்டுக்கோங்க. கரம் மசாலா, மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள்தூள் போட்டு கலக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வணங்கும் போது உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வணங்கிடும். தக்காளி வந்து நல்லா சாஸ் மாதிரி வந்துடும். பாருங்கள், நம்ம அந்த எடுத்த இடியாப்பம் வந்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு பொல பொலன்னு இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு இடியாப்பம். பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று கை கொட்டாமல் இருக்கும். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு ஆற வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. கலக்கும் போது வந்து பொறுமையாக பார்த்து கலக்குங்க. அழுத்தி கலக்குனீங்கன்னா அது மாதிரி ஒரு உடஞ்சிரும் இடியாப்பம்லாம். உடையாமல் இருக்கணும்னா லைட்டாக அப்படி கலக்கிக்கோங்க. அந்த கிரேவியெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு கலக்கிக்கோங்க. ஒரே டைமில் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலக்குனிங்கன்னா அது உடஞ்சி போயிடும். ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக அதை கலக்கி விட்டிங்கன்னா இடியாப்பம் நல்லா வரும் உங்களுக்கு. இந்த இடியாப்பத்துலேயே நீங்கள் லெமன் போட்டு செய்யலாம், எக்கு போட்டு செஞ்சுக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு செய்யும்போது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. தக்காளி இடியாப்பம் ரைஸ் சேவை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பொல பொலன்னு வந்திருக்கு. ரொம்ப ஒட்டவே இல்லை, ஒன்று கூட ஒட்டவே இல்லை அதில். சாதாரண ரேஷன் அரிசியில் கூட நம்ம எல்லா வகையான டிஷ்ஷும் செய்யலாம். அதை எப்படி செய்கிறோன்றது தான் நம்ம இது பண்ணி செஞ்சுக்கணும். ரெடி பண்ணி இந்த இடியாப்பம் செய்கிற ஸ்டெப் அது தான். எந்த மாவு அளவு தேவையோ அதை மட்டும் பிசைஞ்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க.